மாரி நம்ம டைம் சேனலில் நிஃப்டிக்கான இம்பார்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். சேம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் கொடுத்துருந்தோம். அண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மோரல்லாஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைடேஸ்லேயே போயிடுச்சு. அண்ட் ப்ரீமியம் மீட்டிங் ரெண்டு டேரக்ஷன்லேயுமே பண்ணியிருந்தாங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ மார்க்கெட்டோட கேண்டில் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல க்ளோசிங் இருக்குது. ஸோ டெய்லி டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கைண்ட் ஆஃப் டோஜி மாதிரி தான் பின் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையுமே இருந்துச்சு. மோரல்லாஸ் இதை தான் நம்ம எஸ்டே அனலைஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் வந்து அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால எங்கே அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியும் பிக் பிளேயர்ஸ் பார்த்தாங்கன்னா ப்ரீமியம் மீட்டிங், அதாவது அந்த அதிகமாக இருக்கிற ப்ரீமியம்ஸ்லாம் கேப்சர் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஹென்ஸ் ஆப்ஷனல் செலர்ஸ் முடிவு பண்ணி போத் சிஎன்பியோடைய ப்ரீமியம்ஸ்லாம் ஈட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு டேரக்ஷனுமே ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அண்ட் அதனால தான் நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக மார்க்கெட் கீழே வந்துச்சு, அதே மாதிரி ரெக்கவரியும் வந்து சிக்னிஃபிகண்ட், அதாவது சார்ட்லேயே விசிபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு ரெக்கவரியும் வந்துச்சு. ஸ்டில் சேம் சிமிலர் தான் நாளைக்கே எதிர்பார்க்குறேன். ஈவன் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட இல்லோ அண்ட் எஸ்டே கேண்டிலோடைய ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நாளைக்கும் க்ளோசிங் இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் ஃபுல் கம்ப்ளீட் ப்ரீமியமே அவங்களால வந்து ஈட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த சிமிலர் பேட்டர்ன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாவே போதும், ஐடி புலிஷாக இருப்பாங்க. அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுக்கு சார்ட்லேயே கிளியராக விசிபிளாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் நிஃப்டி புலிஷாக தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே வீக்காக இருக்காங்க. அண்டு ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் அந்த சைடர்ஸ் ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு கீழே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ செல் அண்ட் ரைஸ் பிளான் தான் வந்து போத் ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்குமே. ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருந்தாவே செல் அண்ட் ரைஸ் பிளான் தான். அண்டு நாளைக்கு ஃபர்தரான ஃப்ரெஷ்ஷான ஃபாலோ வரணும்னா அதுக்கு இன்றைக்கி ப்ரெசண்டே உடைய லோவை ஃபின் நிஃப்டியில் பிரேக் பண்ணணும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டோஜி கேண்டிலாக இருக்கிறதுனால இந்த கேண்டிலோடைய ஹை அண்ட் லோவும் இம்பார்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரேக் அவுட் வரக்குள்ள ஜஸ்ட் பிரேக் அவுட் மட்டும் வாட்ச் பண்ண வேணாம், பிரேக் அவுட் மாதிரி ஏமாற்றிட்டு மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே வந்தாங்கன்னா அண்ட் தென் மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைட் பை சைட் ஃபேக் பிரேக் அவுட் வருதாங்கிறதே வாட்ச் பண்ணுங்கள். சிங்கிள் டைரக்ஷன் அதாவது சிங்கிள் சைட் ஆஃப் ட்ரெண்ட் ஒன்லி பீரிஸ் மட்டும்தான் பி மட்டும்தான் வாட்ச் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறாங்களா அது கீழே இருக்காங்களான்னு வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் நாளைக்கு நம்ம ப்ரீமியம் மீட்டிங்கில் தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி முடிவு வரைக்கும் அந்த இந்த வீக் பட்ஜெட் வந்ததுனால ஈவெண்ட் வீக் அப்படிங்கிறதுனால ப்ரீமியம்ஸ் ஹியூஜாக இருந்த ப்ரீமியம்ஸ்லாம் ஈட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ டைம் டேக்கவும் அண்ட் ப்ரீமியம் டேக்கவும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் சேம் சிமிலர் ஸ்டோரி தான், ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டாங்க. பட் ரேஞ்சை பிரேக் பண்ணியிருந்தாலும் எஸ்டே கேண்டிலோடைய லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டெலாம் சேனல்லையும் சொல்லியிருந்தேன் லோ இம்பார்ட்டன்ட். அண்டு நிஃப்டியில் பெரிய ஃபால் எதுவும் எதிர்பார்க்க போகிறதில்ல. நம்ம சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு டெய்லி கேண்டில் ப்ரீவியஸ் டே லோ கீழே சஸ்டெயின் பண்ணி க்ளோஸ் பண்ணோம், அது வரைக்கும் பெரிய ஃபால் இருக்க போகிறதில்ல. அண்ட் இந்தியா விக்ஸும் சொல்லியிருந்தேன் 12 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதனால் பெருசாக மொமெண்டம் வரான்னு சொல்லியிருந்தேன். சேம் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோமோ அதே தான் மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ரேஞ்செலாம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஸோ ரெண்டு பேருமே வீக்காக இருக்காங்க. இந்த ரேஞ்சு கீழே சஸ்டெயின் பண்ணக்குள்ளே இவங்க ரெண்டு பேருமே செல் அண்ட் ரைஸ் பிளான் தான் யூட்லைஸ் பண்ணலாம். பட் நிஃப்டி ஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் எண்ட்லே கன்சல்ட் ஆகிட்ருக்காங்க. பட் மொரார்லஸ் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து கீழே விழுதோ அப்போல்லாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை மேலே கொண்டு போயிடுறாங்க. ஸோ ஐடி செக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நிஃப்டியோட வீக்னஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து ரெண்டு டெய்லி கேண்டில் ப்ரீவியஸ் டேவோட லோக்கியில் க்ளோசிங் வச்சாங்கன்னா அப்போ மட்டும்தான் நிஃப்டி நம்மளுக்கு வீக்னஸோடைய சைன் தெரியும். ஸோ அது வரைக்கும் நிஃப்டியில் இந்த மாதிரி மைல்டான புலிஷ்னஸ் சைடஸ் டூ புலிஷ்னஸ் தான் கொண்டு போக பார்ப்பாங்க. அண்ட் ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொடுத்த ரேஞ்சுக்கில் சஸ்டெயின் பண்ணால் பீரிஷாக இருப்பாங்க. அண்ட் லைக்லி நம்ம சொன்ன மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வருதாங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றவங்களே சந்திப்போம். மகிழ்ச்சி.